ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர்MKP. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை இம்ப்ளான்ட் நமக்கு தேவைப்படும் ஒரு பல்லு மிஸ் ஆச்சுன்னா. அதே மாதிரி என் ஃபாலோயிங் வீடியோவில் வந்து எத்தனை இம்ப்ளான்ட் தேவைப்படும் ஒரு செக்ஷன் ஆஃப் பல்லு மிஸ் ஆச்சுன்னா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோ பண்ண போகலாம். இந்த வர வீடியோஸில் நான் இம்ப்ளான்ட்டை வச்சு பல்ல ரீப்ளேஸ் பண்ணுறது கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட் தான் யூஸ் பண்ண பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் பேசல் இம்ப்ளான்ட்டுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடலாம், சரிங்களா? இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இமீடியட் லோடிங், டிலேட் லோடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் உங்களுக்கு புரிய வரும். சிங்கிள் பல்லு பிளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு இம்ப்ளான்ட் போதும், சரிங்களா? அண்டு இந்த இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணும்போது போனோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இந்த இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணும்போது போனோட குவாலிட்டி எப்படி இருக்குதுங்கிறத ப்ரீ ஜட்ஜ் பண்ணிடுவோம் எக்ஸ்ரே வச்சு. இந்த எக்ஸ்ரேயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போனோட டென்சிட்டி எப்படி இருக்குது, அடர்த்தி இருக்குது இல்லையா, அந்த எலும்போட அடர்த்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அந்த பல்லு சப்போஸ் அடிபட்டிருந்துச்சுன்னா அந்த இடத்துல பல்லு சுற்றி ஏதாச்சும் கட்டி இருக்குதா, இன்ஃபெக்ஷன் இருக்குதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக செக் பண்ணிடுவோம். இந்த இது எதுவுமே இல்லாமல் போன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம இம்ப்ளான்ட்டை பிளேஸ் பண்ணி இம்ப்ளான்ட் மேலேயே இம்மிடியட்டாக ஒரு பல்லு கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போது நம்ம இம்மிடியட்டாக பிளேஸ் பண்ணுற பல்லு வந்து செராமிக்லேயோ ஜெர்கோனியாவிலையோ இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம அக்ரிலிக்கு, ஏன் அந்த அக்ரிலிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அக்ரிலிக் மெட்டீரியல் வச்சு டெம்பரரியாக நம்ம இம்மிடியட்டாக பல்லு கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இன்ஃபெக்ஷன் மோசமாக இருக்குது, எலும்போட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிலேட் லோடிங், அதாவது இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணி 3 மாதம் கழித்து எலும்பும் பல்லும் இம்ப்ளான்ட்டும் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் அதில் பல் வைக்கப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் எனக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பல் போயிருச்சு, இப்போ எலும்பும் சரியில்லை, டிலேட் லோடிங்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே சார், அது அந்த 3 மாதம் வரைக்கும் என்னால் பல் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் என்னென்னா, பக்கத்து பல்ல டெம்பரரியாக பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு பல் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இம்ப்ளான்ட் மேலே ப்ரெஷரும் விழுகாது. ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம பல் வைக்கும் போது இதை ஈஸியாக கலட்டிட்டு அதில் ஒரு அளவு எடுத்து நம்ம பல் வச்சிடலாம். சில நேரங்களில் எலும்பு நல்லா இருந்தாலும் இமிடியட் லோடிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டுக்கு ஒன்று டயபெட்டிக் இருக்கலாம், இல்லை ஹெவி ஸ்மோக்கராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் எலும்பு நல்லா இருந்தால் கூட நம்ம பல் வைக்கிறது கொஞ்சம் லேட்டாக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பல் மிஸ் ஆகி ஒரு இம்ப்ளான்ட் பிளேஸ் பண்ணி அதில் பல் வைக்கிறத பற்றி நம்ம பேசிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷனாக, அதாவது 2-3 பல் மிஸ் ஆச்சுன்னா அதில் எத்தனை இம்ப்ளான்ட் வைக்கணும், எப்போ பல் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை.